ஸோ திருவண்ணாமலையில் ஸ்டார்ட் பண்ண உடனே சீனரிஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இது மழை சீசன் அப்படின்றதால எல்லா இடமும் கொஞ்சம் பச்சை பசேல்னு, அந்த வெஸ்டர்ன் காட்ஸோட பியூட்டிஸ் எல்லாமே ரோட்டில் போகும்போது நல்லா சில்லுன்னு, அவ்வளோவா வெயிலும் இல்லாததால் ரொம்ப நல்லா ஒரு ட்ராவலாக இருந்துச்சு. செங்கம் தாண்டினதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி வரைக்கும் இருக்கிற ரோடு, எப்பா எப்படி தான் இந்த ரோட்டில் மனுஷங்க பெங்களூர் வரைக்கும் போயிட்டு வராங்கன்னே தெரில. இது வந்து ஒரு நேஷ்னல் ஹைவேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் ரோடோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா படும் மோசமாக இருக்குது. ஒரு டோல்கேட் கூட கிடையாது, அதனால என்னமோ ரோடோட கண்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. எப்படி தான் திருவண்ணாமலையிலேருந்து பெங்களூருக்கு இந்த ரோட்டில் போயிட்டு வராங்கன்னே தெரியல. நீங்களே கொஞ்சம் பாருங்கள் இந்த ரோடோட கண்டிஷனை. திடீர்னு பார்த்தா குண்டும் குழியுமாக இருக்குது. திடீர்னு பாதி ரோட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு பெரிய பள்ளம் இறங்குது, மேலே ஏறுது. என்ன கண்டிஷன், என்ன நிலமை அப்படின்னே தெரியல. நீங்கள் பைக்கில் போனீங்கன்னா இடுப்பு வலி, முதுகு வலி, எல்லா வழியும் வந்துடும். அதுவும் நீங்கள் மேனுவல் கியர் வச்ச காரில் போனீங்கன்னா கியரை மாற்றி மாற்றி போட்டே கால் வலி, கை வலி எல்லாமே வந்துடும். எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா உங்களோட குடலே வெளியே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்தளவுக்கு மோசமான ஒரு ரோடு. விவேக் ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ஆட்டோவில் உட்கார வச்சு ஒரு ஓட்டர் ரோட்டில் ஓட்டு போவார், கடைசியில் குழந்த பிறந்துடும். கிட்டத்தட்ட அதே மாதிரி ரோட் கண்டிஷன் தான் இது. தயவு செஞ்சு கவர்மெண்ட் இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்து சீக்கிரமாக இந்த ரோடை போட்டால் நல்லாயிருக்கும். சுகப்பிரசவம், தாயும் சேயும் நலம்.